நம்ம இது மாதிரி இருந்த தோசைக்கல்ல தான் இப்போ சுத்தம் பண்ணிவிட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தோசைக்கல் வந்து பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு, அதை எப்படி நம்ம நல்லா இன்டோலியா கல் தான் இது, இதை எப்படி நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கிட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகிட்டாங்க பாருங்கள். நான் தோசை திருப்பியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக சூடாக நம்மளுக்கு வந்து அந்த கல்லுனுடைய அந்த கல்லில் பிடிச்சிருக்க அந்த கருப்பு நிறமானதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு தான் இதை நம்ம தேய்ச்சி எடுக்கணும். தோசை கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கும் போது நம்மளுக்கு பாருங்கள் அந்த இது நல்லா வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம தேய்ச்சோம்னா கல் வந்து நம்ம பளிச்சுன்னு ஆயிரும், நம்ம தோசை ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்பவும் கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ நான் அது தோசைக்கல்லை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக சுட்டு சுட்டு எண்ணெய் வேற ஊட ஊட விட்டுக்கிறணும். விட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிற வேண்டியதுதான். இப்போ நான் அது மாதிரி தான் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சி ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அந்த இடுக்கியை வச்சு நல்லா கவ்வி பிடிச்சிக்கணும். ஏன்னா அடுப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெறலாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கவ்வி பிடிச்சிக்கணும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம கட் பண்ணி கல்லும் சூடாக இருக்காங்க, நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா அந்த ஜூஸெல்லாம் புழிஞ்சு விட்டுக்குருவோம். புழிஞ்சாதான் நம்மளுக்கு அது நல்லா ஊற ஊற அந்த கருப்பாக இருக்க அந்த கருப்பு தன்மை ஊற நம்மளுக்கு வந்துடும். நிறம் நல்லா பளிச்சுன்னு வந்து நம்ம தேய்ச்சோம்னா பளிச்சுன்னு வந்துடும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா பறுத்து புழிஞ்சு விட்ருக்கேன். ஒரு பழம் வச்சுருக்கேன், நம்ம பத்தலை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு பழத்தை நம்ம அறுத்து போட்டு புழிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நம்ம சுத்தம் பண்ணணும்னா பழைய கல்லை புதுக்கல் மாதிரி செய்யணும். அப்படின்னா இது மாதிரி செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு தோசைக்கல் நல்லா வரும். இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்போ இது மாதிரி சிம்மில் வச்சுட்டு வச்சுட்டு இடுக்கியை வச்சுட்டு நல்லா தேய்க்கணும். இப்போ நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ரொம்ப பிடிப்பாக இருக்கிறதுல கொஞ்சம் கூர்ப்பாக இருக்கிற மாதிரி கத்தியை வச்சு கூட நம்ம சுரண்டலாம், சுரண்டி எடுத்துக்கலாம். எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த இடுக்கியை வச்சு நல்லா அந்த பிடி இருக்கிற பக்கத்தில் கவ்வி நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு கையில் தான் நான் தேய்க்கிறேன். தேய்ச்சி பாருங்கள் அந்த கருப்பாக இருக்க அந்த நிறமான இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். கொஞ்சம் நல்லா நம்ம அழுத்தி தேய்க்கணும் அவ்வளோதான். சிம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெயை மட்டும் சொட்டி எண்ணெயை விட்டு அழுத்தி தேய்ச்சோம்னா வந்துடும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு நான் அந்த கத்தியை வச்சு காய் வெட்டுற கத்தியை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கிட்டேன். கழுவிட்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை வெட்டி கத்தியில் சொருவிக்கிட்டேன் பாருங்கள். சொருவி தேய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் அப்படியே தோசை ஊற்றினா வராது. அதுக்காக அப்புறம் ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி போடுவோம், இல்லைன்னா பொடி மாஸ் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிள்ளையும் போட்டுக்கிட்டேன். முட்டை நாட்டுக்கோழி முட்டையை தான் உடச்சி ஊற்றுறேன் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு பிரட்டும் போது வராது. உங்கள் கல் வந்து நல்லா தேய்ச்சிட்டோம் இல்லையா, அந்த இதெல்லாம் தன்மையெல்லாம் போயிருக்கும். அதனால் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி மிளகு தூளையும் போட்டுக்கிட்டால் இப்போ தோசை திருப்பியை வச்சு பிரட்டி பிரட்டி விட்டுக்கிற வேண்டியது. பிரட்டி விட்டு நம்ம அப்படியே ஆம்லேட் மாதிரியும் எடுத்துக்கலாம். நல்லா நல்லா தூள் மாதிரி நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து நல்லா அந்த முட்டையை எடுத்துகிட்டு திருப்பி அதே கல்லில் தோசை ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.